நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சைக்கிள் அப்படியே திருட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே நேரம் வந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த சொமாசா கடைக்கு தான் வந்திருக்கோம். இது சொமாசா கடைன்னு சொல்லக்கூடாது, வேறு லெவலான ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்லலாம். பானிபூரி சொமாச்சா என்னென்னமோ வச்சுக்கிறாங்க. சரி 5 ரூபா தான் இருந்துச்சு, 5 ரூபாய்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன். 5 ரூபாய்க்கு உங்களுக்கு கட்டில் தரணா அப்படின்னு சொல்லி அந்த பையன் இவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தெல்லாம் போட்டு கட்டில் கொடுத்து நேராக கொடுக்கணும்னு வந்து ஓடி கொடுத்தான். ஆ சரி, வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். திடீர்னு போய் எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாய் பிள்ளைண்ணா இது கேட்கவே இல்லையா, ஏன்ட்டி 5 ரூபா தானே இருந்துச்சு, ஏன்டா இவ்வளோ போடுற அப்படின்னு கேட்டதுக்கு தான். ஆனால் அது உங்களுக்கு இல்லை பக்கத்துக்கு பயன்ட்டு அப்படின்ட்டான். சரி ஓகே விடு, நம்மளும் அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே சரி ஷார்ட்டாக போட்டலான்னு இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக காலன் மக்களே, காலன் கிரேவி பார்க்கலையே நல்லா தான் இருக்குது. அப்புறம் கிடச்சிட்டா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பையன் ஒரு 10 ரூபா கொடுறான்னு வாங்கி பானிபூரி சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலாக இது வந்து நார்மல் பானிபூரி கிடையாது, அந்த தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம்ல அந்த பானிபூரி, சும்மா வேற லெவலுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கடையில், பயங்கரமான கடை மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய எடுக்க நம்ப தீவிர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.